ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே, மேக் அப் ப்ளஸ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஸ்பெஷலான ஐட்டம், ஓகேங்களா? சிக்குத்தி செய்ய போகிறேன். ஓகே, ஸோ இந்த சிக்குத்தி கூட நான் வந்து ட்ரை விஷன் ஸ்பைஸியாக அதுவும் செய்ய போகிறேன். அப்புறம் அதோட ரைஸ், அனியன் ரைஸ் அதுவும் செய்ய போகிறேன். அப்புறம் இது கூட வர்றது சக்கோய், ஓகே? அதுவும் நார்மலி நான் எப்படி செய்வேன்னா அதுவும் காமிக்க போகிறேன். பட் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ், எல்லாமே ஒரே செட்டாக வராது. பட் நான் செய்ய போகிறது ஒரே நாள், பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்கள், பிகாஸ் ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க இதை, ஓகேங்களா? தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொதல் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி தண்ணி வச்சுருவேன், அதில் வந்து ஜிஞ்சர், ஓகேங்களா, சும்மா இந்த மாதிரி இடிச்சிட்டு போடுவேன். கொஞ்சோண்டு சால்ட்டு போடுவேன், தண்ணி மொதல் நல்லா பாயில் ஆகட்டும். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாயில் பண்ணுது. இங்கே 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் வித் போன், ஓகே. ஸோ இந்த தண்ணியில் போட்டுட்டு 1 மினிட் தான், அதுக்கப்புறம் அந்த சிக்கனை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம், இல்லைன்னா நம்ம சிக்குத்தி செய்யும் போது ரொம்ப ஆயிலி ஆயிரும், நம்மளுக்கு அப்படி வேணாம். ஓகே, 1 மினிட் தான், டக்குன்னு எடுத்துடணும். அந்த ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது செய்கிறோம். வெளியே பூனை கத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட வேண்டிதான். பாருங்க, நான் இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். உளுக்கு 2 இருக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், மாஷ்ரூமை வந்து கழுவிட்டு நல்லா தண்ணியில் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து மாஷ்ரூமை பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த தண்ணி இருக்குல்ல, சோக் பண்ண தண்ணி, இது வீசாதீங்க, இதுவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்புறம் ரோஸ்டட் கார்லிக், இது வந்து நம்ம மார்க்கெட்டே வாங்கலாம். நான் 4 யூஸ் பண்ணுறேன். மேல் உள்ளது மட்டும் பாருங்கள், அழகாக கத்தியில் வெட்டிட்டு வச்சுருக்கேன். சிக்கன் க்யூப் 1, இங்கே ஒய்ஸ்டர் சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், லைட் சோயா சாஸ், அப்புறம் டார்க் சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் டார்க்காக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் பறிச்சிக்கலாம், அது உங்கள் விஷ் தான், பிரச்சனையே இல்லை. ஓகே, நீங்கள் பீஜான், அப்புறம் ஒயிட் பேப்பர் இல்லைனா பிளாக் பேப்பர், பிரச்சனையே இல்லை. ஸோ திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நான் வந்து 1.5 லிட்டர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் குறைஞ்சிச்சின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃப்ளேமை திறந்துடுவோம். இந்த 2 உளுக்கு போட்டுருவோம், கார்லிக்கையும் போட்டுருவோம். இந்த தண்ணி இருக்குல்ல, இதையும் ஊற்றிடுவோம். மிக்ஸ் பண்ண இந்த பிஸ்தாப்பையும் ஊற்றிடும். மீனா பீஜான் 2 டேபிள் ஸ்பூன், ஓகே. ஓகே, ஒயிட் பேப்பர் இல்லைன்னா பிளாக் பேப்பர் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிங்க, உங்கள் விஷ் தான். சிக்கன் க்யூப் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். முத மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக பாயில் ஆகணும், ஓகேங்களா? மூடி வச்சுருங்க பெட்டர், சரிங்களா? எப்படியோ ஒரு 30 மினிட்ஸ் பிடிக்கும். லோ டூ மீடியம் நடுவில் வைங்க ஃப்ளேம், ஓகே? நல்லா அந்த இதில் இருக்கிற அந்த ஃப்ளேவர் எல்லாமே வெளியாகணும். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் பிடிக்கும், மூடி வச்சுட்டா பெட்டர். மூடி வைக்கிறதுக்கு முன்னுக்கு சால்ட் போட்டுக்கிங்க, உங்களுக்கு தேவையான டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கிங்க, அதுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 மினிட்ஸ் ஆச்சு, எப்படி இருக்குங்க? இப்போ நம்ம முதல் எடுத்து வச்சோம்னா சிக்கன். ஸோ இந்த ஜிஞ்சர் பீஸ்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை, போடுங்க. அது அதோடைய அப்புறம் ட்ரை தஃபு, உங்களோட ஃபேவரட் போட்டுக்கிங்க. அப்புறம் என்கிட்ட இந்த ஒய்ஸ்டர் மஷ்ரூம் இருந்துச்சு, ஸோ இதுவும் கழுவிட்டு போடுறேன். பாருங்கள் இந்த மஷ்ரூம், உங்களுக்கு என்ன ஃபேவரட் போட்டுக்கிங்க. ம்,
mix panikkuvom salt la test padikinga correct ah irukana திருப்பியும் மூடி வச்சிருவோம் அந்த சிக்கன்லாம் நல்லா வேவர வரைக்கும் ஓகே ஒரு 15 மினிட்ஸ் பிடிக்கும் நினைக்கிறேன் 10 டு 15 மினிட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு ஸோ இப்போ முதல்ல நம்ம இந்த பேக்கெட் இருக்குல்ல போட்டோமே இதை ரிமூவ் பண்ணிடுவோம் ஓகே பேக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சாலட் இருந்துச்சுன்னா போட்டுக்கிங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை சும்மா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஓகேங்களா இது செஞ்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதான் முடிஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா பாருங்கள் மினி சக்கோய் நீங்கள் இப்படி உடச்சி பார்க்கும்போது உள்ளுக்கு வந்து அப்படியே சந்தா ஓட்டையாக இருந்தால் தான் பர்ஃபெக்ட் ஆ சூப்பர் சுக்ருதி இந்த சூப்பு சுடு சுட இருக்கணும் சக்கோயை வந்து கத்திரிக்கோலை கட் பண்ணி இதில் போட்டுக்கிங்க ஊற வச்சிடணும் இதில் ஓகேங்களா அப்புறம் எடுத்து சாப்பிடணும் நம்மளே அப்படி தான் சாப்பிடுவேன் அப்புறம் இது பாருங்க இந்த ட்ரை ரைஸ் பாருங்கள் இதெல்லாம் கலர் இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த அனியன் தான் கையில் சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் உறுப்பு சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ப்ளீஸ் என் லிங்க்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் பிகாஸ் எனக்கு உங்கள் சப்போர்ட் எப்போதுமே தேவை முக்கியமாக அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நான் போய் முதல் சாப்பிட்றேன் ஓகே பாய்